என்ன பார்க்க போறேன்னா முருங்கை இலை கரைசல். இப்ப நம்ம முருங்கைக்காய் மரம் வந்து அதுல வெறும் காய்தான் வருது, மத்தபடி அதுல நம்ம வேற எதுவும் அவ்வளவா பயன்படுத்தல. ஆனா இந்த முருங்கை இலையில அவ்வளவு சத்து இருக்கு, நம்ம சாப்பிட்டாலும் நமக்கும் நல்லதுதான். இதையே நம்ம கரைசல் மாதிரி பண்ணி அரைச்சு தண்ணியை கலந்து வச்சிருந்து அதை செடிங்களுக்கு இப்ப பயன்படுத்தணும்னா அதுக்கும் வந்து நிறைய நன்மை தரும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும், அப்புறம் பூக்கும், நிறைய பூக்கும், நோய் தாக்குதல் கம்மியா இருக்கும், பூச்சி வராமலாம் கண்ட்ரோல் பண்ணும். முருங்கையில நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அரைச்சு தண்ணியோட கலந்துக்கிட்டு நம்ம எப்போதும் போல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த எல்லா செடிகளுக்கும் பண்ணலாம், கத்திரி, சில்லி, மிளகாய், வெங்காயம், எந்த செடிக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இத அரைக்கிறப்ப தண்ணிய வச்சு கலந்து அரைச்சுக்கணும். இப்ப நம்ம இத ஸ்ப்ரே பண்ணும் போது இத வடிகட்டி நம்ம எப்போதும் போல நம்ம செடியிலயோ நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு